ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாளமீன் ஃபிஷ் கறி எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 700 கிராம்ஸ் வாளமீன் எடுத்துருக்குறோம். 2 பெரிய சைஸ் ஆனியன், 2 பெரிய சைஸ் தக்காளி, 1/2 முடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கடுகு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கசகசா. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1/2 முடி தேங்காய், 6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா அரைச்சி வச்சாச்சு. கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியனும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். தேவைக்கேற்ப உப்பு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், கசகசாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலரி விட்டுடலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்பு வந்து 15 மினிட்ஸாக சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே இப்போ மீன் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து சிம்மில் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மீன் வேகிற வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். வாளமீன் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.